మద్గురుసమారంభాం యతిశేఖరమధ్యమాం లక్ష్మీవల్లభపర్యంతాం వందే గురు పరంపరాం. ఆళ్వార్గల్ వాళి అరుళిచ్చయల్ వాళి తాళ్వాదుమిల్ குறவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அர்ச்சாவதாரங்களிலேயே மிகவும் ஈடுபட்டவரான திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளைப் பெற்று திருமந்திர உபதேசமும் பெற்ற உடனே எம்பெருமான் எழுந்தருளியுள்ள திவ்ய தேசங்களையெல்லாம் மங்களாசாசனம் செய்வதாக திருவுள்ளம் பற்றி முதலிலே சில வடநாட்டு திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தருளினார். வடநாட்டிலே கடைசியாக திருவேங்கடத்தை மங்களாசாசனம் செய்த பிற்பாடு திருவேங்கடத்திற்கு தெற்காக உள்ள திவ்ய தேசம் திருவள்ளூர் என்கின்ற திரு எவ்வளூர், அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் வீர ராகவன் அவனை மங்களாசாசனம் செய்தருளினார். அதற்கு பிறகு திருவல்லிக்கேணி எனும் திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். திருவல்லிக்கேணி என்கிறது சென்னை மாநகரத்தினுடைய திலகம் போல் அமைந்திருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசமாகும். இந்த ஒரு காலத்திலே இந்த திவ்ய தேசத்திலே இருந்த திருக்குளத்திலே அல்லி மலர்களெல்லாம் பூத்து குறுங்கினபடியினாலே அந்த திருக்குளத்திற்கு அல்லிக்கேணி என்ற பெயர் ஏற்பட்டது. வடமொழியிலே அதை கைரவம் என்று சொல்லுவார்கள், கைரவ புஷ்பம். ஆகையினாலே இந்த திவ்ய தேசத்திற்கு கைரவிணி க்ஷேத்திரம் என்றும் பெயருண்டு. அப்படிப்பட்ட கைரவிணி என்றும் அல்லிக்கேணி என்றும் வழங்கப்பெறுகின்ற திவ்ய தேசத்திலே எம்பெருமான் 5 விதமான திருக்கோலங்களிலே எழுந்தொழியிருக்கின்றான். அந்த 5 விதமான திருக்கோலங்களையும் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தருளுகிறார் என்பதுதான் இந்த திவ்ய தேசத்தினுடைய தனிச்சிறப்பு. இந்த திவ்ய தேசத்திலே பிரதானமாக எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் ஸ்ரீ பார்த்தசாரதி. இந்த கோவிலுக்கே ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் என்றுதான் பெயர். பாண்டவர்களுக்கு தூதனாய் சென்றவன், பார்த்தனான அர்ஜுனனுக்கு சாரதியாகவும் இருந்தான் பாரத யுத்தத்திலே. அப்படி சாரதியாய் இருந்த திருக்கோலத்திலேயே அவன் எழுந்தொழியிருக்கிறபடியினாலே இந்த திவிதேசத்திலே எழுந்தொழியிருக்கிற எம்பெருமானுக்கு பார்த்தசாரதி என்றே திருநாமம். அந்த சரித்திரத்தையே முதலாக வைத்து இந்த பதிகத்திலே முதல் பாசுரத்தை அருளி செய்கின்றார். அதாவது பகவான் கண்ணனாக அவதரித்து கம்சனை வதம் செய்தான், பின்னாளிலே பாண்டவர்களுக்கு அவன் தோழனாக இருந்து பார்த்தனுக்கு சாரதியாகவும் இருந்தான் என்று முதல் பாசுரத்திலே அருளி செய்கின்றார். திருவிழவன் கஞ்சனம் வல்லம் வேழமும் பாகனம் வேழா செத்தவன் தன்னை புறமெறி செய்தா சிவனுரு துயரு களை தேவை பொத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தேர் முன்னின்னானை சித்தவணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், கண்ணபிரானாக அவதரித்திருந்த காலத்திலே இவனை கொல்வதற்காக கம்சன் ஏதோ சில பேர் ஏற்பாடுகளை எல்லாம் செய்தான். ஆனால் ஒன்றும் பலிக்காமல் போகவே வில் யாகம் தனுர் யாகம் என்று தான் ஒரு பெரிய விழாவை நடத்துவதாக ஏற்பாடு செய்து அதற்கு கண்ணனை வரவழைத்து அந்த இடத்திலே கண்ணனை யானையாலே இடறச் செய்தோ அல்லது மல்லர்களாலே அவனை அழித்து போரிலே அழித்து விடவோ செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மதுரா நகரத்திற்கு கம்சன் வரவழைக்கிறான் கண்ணனை. வந்த கண்ணபிரான் என்ன செய்தான் என்னால், இவை அனைத்தையும் அவன் அழித்து விட்டான். எவைகளையெல்லாம் அழித்தான் என்றால், விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் விழா என்று. விற்பெருவிழவு என்றால் அதுவும் பெரிய விழாவாம் தனுர் யாகம், அந்த வில்லை வைத்து செய்யக்கூடிய ஒரு ஆயுத பூஜை அது. அந்த விழாவை அழித்தான். அதற்கு மேலே விற்பெருவிழவும் கஞ்சனும் என்றால் கம்சனையும் அழித்தான். அதற்கு மேலே மல்லும் என்றால் மல்லர்களை அழித்தான், வேழம் என்றால் யானை யானையையும் அழித்தான், அதனுடைய பாகனையும் அழித்தான் என்று இப்படி வரிசையாக எல்லாவற்றையும் அழித்து
அப்படி செற்றவன் தன்னை அது இப்படியெல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை இவனுக்கு உண்டோ என்றால், இப்பொழுது அவன் ஆய்குலத்திலே ஒரு சிறுவனாக பிறந்திருந்தாலும் இவனுடைய இயற்கையான தன்மை என்ன தெரியுமோ, தெய்வங்களிலே ஒரு போற்றத்தக்க தெய்வமாக திகழக்கூடிய சிவனுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்தையும் நீக்கினவன் அல்லவா இவன் என்று அவனுடைய பெருமையை நாம் அறிந்து கொள்ளும் வண்ணமாக சிவன் உரு துயர் களை தேவை என்று சிவபிரானுக்கு ஒரு காலத்திலே கையிலே கபாலம் ஒட்டிக்கொண்டு விட்டது. அவன் பிட்சை எடுத்த பொழுது அது எங்கு சென்றும் நிறையாமல் இருந்த பொழுது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த கபாலத்திலே பிக்ஷையிட்ட உடனேதான் அந்த கபாலமானது அவனுடைய கையை விட்டு அகன்றது என்ற சரித்திரம் சொல்லப்படுகிறது புராணங்களிலே. அதை தெரிவிக்கிறார் அந்த சிவன் உரு துயர் களை தேவை என்று ருத்ரனுடைய துன்பத்தை போக்கினான் என்று. இன்றைக்கும் கூட திருவல்லிக்கேணிக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மயிலாப்பூர் என்கின்ற ஒரு க்ஷேத்திரத்திலே அவன் அந்த கபாலி என்கிற பெயரோடே அவன் எழுந்தருளி அந்த அதாவது கோயில் கொண்டிருக்கிறான். ருத்ரனானவன் கபாலி என்கிற பெயரோடையே அந்த கோவிலே இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆஹா, அவனுடைய துயர் தீர்த்தவன் யார் என்றால் இந்த திருவல்லிக்கேணியிலே இருக்கிற எம்பெருமான் தான் என்பது போலே இப்படி சிவன் ஒரு துயர் களை தேவை. அப்படிப்பட்ட எம்பெருமான் இவ்வளவு மேன்மையுடையவன், ஆனால் அவன் என்ன செய்தான் என்றால் தன்னுடைய அடியவனுக்காக பற்றலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன் நின்றானை. பற்றலர் என்றால் விரோதிகள். அந்த விரோதிகள் எல்லாம் அழிந்துபடும்படியாக என்ன செய்தான் என்றால் கோல் கையில் கொண்டு என்றார். கையிலே அந்த குதிரைகளை விரட்டுவதற்காக ஒரு சாட்டை கோல் என்று வைத்துக் கொண்டிருக்கிறானாம். இந்த கோலை கொண்டே பாரத யுத்தத்தை நடத்திவிட்டான். ஏனென்றால் பாரத யுத்தத்திலே நான் ஆயுதங்களை தொடுவதில்லை என்று அவன் சபதம் செய்திருந்தபடியினாலே அவன் வேறு ஆயுதங்களையும் எடுக்க முடியாது அல்லவா. ஆகையினாலே அங்கே என்ன செய்தான் என்றால் இந்த கோலை கொண்டே தேரை செலுத்தி தேர்காலாலேயே எதிரிகளை எல்லாம் அழித்து விட்டான் என்று அவனுடைய பெருமையை சொல்லுகின்றார். பற்றலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன் நின்றானை. அந்த பார்த்தனாகிய அர்ஜுனன் அவனுடைய தேர் முன்னாலே நின்றான் என்கிறார். நியாயமாக என்ன சொல்லியிருக்க வேண்டும்? சாரதி என்பவன் அந்த தேரிலே வீற்றிருக்கிற ஒரு நிலைதான் அவனுக்கு உண்டு. அதாவது சாரதி என்பவன் அமர்ந்துதான் தேரை ஓட்டுவான். அதில் இருக்கிற ரதி என்பவன் அதாவது அர்ஜுனன் அவன்தான் நின்று கொண்டு யுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே ஆழ்வார் என்ன அருளி செய்கின்றார்? பார்த்தந்தன் தேர் முன் நின்றானை என்று அருளி செய்கின்றார். இதனுடைய உட்கரத்தை விளக்குகின்ற பெரியோர்கள் மிகவும் அற்புதமான அர்த்தத்தை காட்டியிருக்கிறார்கள். அதாவது அவன் வீற்றிருந்துதான் தேரை ஓட்டிக் கொண்டிருந்தான், ஆனால் எதிரிகளாலே அர்ஜுனனுக்கு பேராபத்துக்கள் ஏற்பட்ட பொழுது அந்த அர்ஜுனனை காப்பதற்காக கண்ணபிரான் என்ன செய்தானாம், அந்த தேரிலே வீற்றிருந்த கோலத்திலிருந்து திடீரென்று எழுந்து நின்று என்ன செய்தானாம், எதிரிகள் அர்ஜுனன் மீது விட்ட அம்பையெல்லாம் தன் மார்பிலே ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று இது போன்ற நிகழ்ச்சிகள் பல தடவை நடந்திருக்கிறது. பாரதத்திலே துரோண பருவத்திலே இப்படி ஒரு நிகழ்ச்சி காட்டப்படுகிறது. பகதத்தன் என்கிற ஒரு அசுரன் அதாவது அரசன், அந்த அரசன் சக்தி என்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை அர்ஜுனன் மீது அப்படி பிரயோகம் பண்ணின பொழுது கண்ணபிரான் தேரிலே எழுந்து நின்று உரசா பிரதிஜக்ராஹா பார்த்தம் சஞ்சாத்திய மாதவஹா என்று பார்த்தனை மறைத்து கொண்டான். தன்னுடைய மார்பிலே அந்த பகதத்தன் விட்ட சக்தி அஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு நாள் பீஷ்மர் அர்ஜுனன் மீது அம்பு மழை பொழிந்த பொழுது அத்தனை அம்புகளையும் எழுந்து நின்று தன்னுடைய திருமுகத்திலே ஏற்றுக்கொண்டானான் கண்ணன். இன்றைக்கும் கூட நாம் திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதி பெருமாள் சன்னிதியிலே போய் சேவித்தோமானால் உற்சவர் அங்கே எப்படி எழுந்தொழுகிறார் என்றால் திருமுகம் முழுவதும் அப்படியே அம்புபட்ட வடுக்களாலே அப்படியே குதறி இருக்கக்கூடியதாக அந்த திருமுக மண்டலம் நமக்கு காட்சி அளிக்கிறது. ஆக இப்படி அர்ஜுனனை காப்பதற்காக அவன் பார்த்த சாரதியாக இருந்த காலத்திலே சாரதியானவன் தேரிலே வீற்றிருக்கத்தான் வேண்டும் என்றாலும் கூட அமர்ந்திருக்கத்தான் வேண்டும் என்றாலும் கூட அப்படி அமர்ந்திராமல் அர்ஜுனை காப்பதற்காக எழுந்து நின்றான் அல்லவா அந்த தேரிலேயே. அதைத்தான் இங்கே ஆழ்வார் பற்றலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன் நின்றானை என்று தெரிவிக்கின்றார் என்று இப்படி பெரியோர்கள் அற்புதமான அர்த்தத்தை காட்டியிருக்கிறார்கள். அதற்கு மேலே சிற்றவை பணியால் முடிதுறந்தானை என்று, சிற்றவை என்னால் சிறிய தாயார்,
சிறிய தாயாரான கைகேயி அவளுடைய பணியாலே முடி துறந்தான் என்று ராஜ்யத்தை துறந்து வனவாசத்திற்கு ஏகினான் அல்லவா ராமபிரான். அதாவது கீழே சொன்ன சரித்திரங்கள் அத்தனையும் கிருஷ்ணாவதார சரித்திரங்கள். அதாவது கம்சனை அழித்தது, அவனுடைய பரிகரங்களை அழித்தது, அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தது, இதெல்லாம் கண்ணபிரான் செய்த செயல்கள். ஆனால் இவனே பூர்வாவதாரத்திலே ராமபிரானாக இருந்து அவன் ராஜ்யத்தை துறந்தான் என்கிறதை சொல்லுகிறார். சிற்றவை பணியால் முடித்துறந்தானே என்று இப்படி ஒரு பொருள். ஆனால் இன்னமும் ஒரு பொருளும் சொல்லுவதுண்டு. என்னவென்றால், இந்த கிருஷ்ணாவதாரத்திலே அந்த கண்ணபிரான் அரச குலத்திலே க்ஷத்திரிய குலத்திலே வசுதேவருடைய பிள்ளையாகத்தான் அவதரித்திருந்தான். இருந்தாலும் கூட அந்த குலத்திற்கு ஒரு சாபம், யயாதி என்கிற ஒரு அசுரன், யயாதி என்கிற ஒரு அரசன் அவன் ஒரு சாபத்தை கொடுத்து விட்டிருந்தான். என்ன சாபம் என்றால், உங்கள் குலத்திற்கு முடிசூடுகிற தகுதி இல்லாமல் போக கடவது என்று சாபம் கொடுத்திருந்தான். ஆயினாலே அந்த சாபத்தை நிறைவேற்றுவதற்காக கண்ணபிரான் முடிசூடிக்கொள்ளவே இல்லை. உக்ரசேனர் என்று மற்றொருவரை அரசனாக வைத்துவிட்டு அவருக்கு உதவியாக இவன் இருந்தானே தவிர ஒரு காலம் இவன் ராஜ்யத்திலே முடிசூடி அரசாளவே இல்லையாம் கண்ணபிரான். அதை இங்கே சொல்லுவதாகவும் கொள்ளலாம். கிருஷ்ணாவதார சரித்திரமாகவே மீதி வரிகளெல்லாம் அமைந்திருக்கின்றபடியினாலே பார்த்தன் தன் தேர்முன் நின்றவன் யார் என்றால் சிற்றவை பணியால் முடிதுறந்தான். சிற்றவை பணி என்னால் அதாவது சிறு பணி, குற்றேவல் என்று சொல்லப்படுகின்ற அதாவது ஏவலாள் தொழிலை செய்வதற்காக என்று நாம் அப்படி பொருள் கொள்ளலாம். அப்படி சிறு பணிகளை செய்வதற்காக முடிதுறந்தான் என்று ராஜ்யத்தை கூட ஆளாமல் மற்றொருவனை அரசனாக்கிவிட்டு அவனுக்கு கீழே தான் குற்றேவல் புரிந்து கொண்டிருந்தான் என்று கண்ணபிரானியே சொல்லுவதாகவும் இங்கே கொள்ளலாம் என்று இப்படியும் சிலர் காட்டியிருக்கிறார்கள். இப்படி இத்தனை செயல்களை செய்தவன் அவனை நாம் இன்று எங்கே சேவிக்கலாம் என்றால் திருவல்லிக்கேணியிலே சேவிக்கலாம். அவனை நான் திருவல்லிக்கேணியிலே கண்டேன் என்று திருமங்கையாழ்வார் அருளி செய்கிறார். திருவல்லிக்கேணி அனுபவம் இன்னமும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.